ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூ இன்வென்டட் த எக்ஸாம். எல்லாருடைய கேள்வியாகவும் இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இது வந்து எல்லா மாணவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் டைம் வரும்பொழுது ஒவ்வொரு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ யார் அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது அப்படின்னு ரொம்பவே நொந்துக்குவாங்க. ஸோ அந்த எக்ஸாமை யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் முதல்ல யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஒரு பர்சனுடைய நேம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அப்ராக்சிமேஷன், அதாவது ஒரு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா, யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிலான்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலான்த்ரோபிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, மக்களுடைய நலனுக்காக வேலை செய்பவர் அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்குது. ஸோ அவருடைய பெயர் என்னென்னு பார்த்தோன்னா, ஹென்ரி ஃபிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா, 19th century வந்து எக்ஸாம்ஸ் வந்து இன்வென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் வந்து ஹென்ரி ஃபிஸ்டல் தான் அப்படின்னு சொன்னாலும், சில சோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸ் வந்து இன்னொரு மேனால் அதே பேர் கொண்டவர், ஹென்ரி ஃபிஸ்டல்னு இன்னொரு அதே பேர் கொண்டவர். ஆனால் அவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபஸர். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. எங்கேன்னு பார்த்தோன்னா, ரிலீஜியஸ் ஸ்டடீஸில் இந்தியனா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இயர்லி 20th century ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர், அவருடைய பேர் கிடச்சிருக்கு. இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்ஸினுடைய ஆழமான வேர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இது வந்து எங்கே தான் முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவில் தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ரி ஃபிஸ்டல் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், அந்த கான்செப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, ஆன்சியன் சைனாவில் தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் வந்து பீங் எ கவர்மெண்ட் அஃபிஷியல், ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஆகணும் அப்படின்னா, எல்லோரும் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு யார் வந்து அந்த ஒரு கேள்வியை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எம்பரர் வந்து ஜாங் ஹென் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய எம்பரர் ஜாங் தான் முதல் முதலாக சைனாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சைனாவில் வந்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும், ஆரம்பத்தில் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஜியாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜஸான லத்தீன், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டிக்ஸும் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா, ஹென்ரி ஃபிஸ்டல் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், பிலான்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம், அதன் பிறகு வந்த ஒரு யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ஏன் அப்படின்னு அப்போ அவங்க வந்து முடிவு எடுத்தாங்க பார்த்தோம் அப்படின்னா, ஏன் முடிவு எடுத்தாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய திறனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாம்ஸை வந்து அப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹூ டிஸ்கவர்ட், ஹூ இன்வென்டட் எக்ஸாம், அதாவது ஹென்ரி ஃபிஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன், அவர் தான் எக்ஸாம்ஸை இன்வென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஃபர்ஸ்ட் வந்து எங்கே வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து பெர்ஃபார்ம்டாக இருக்குன்னா, சைனா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எக்ஸாம்ஸை வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. காமிக்கிறதுக்காக, அதாவது ஒரு ஒரு பர்சன் அல்லது ஒரு மனிதர் வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து இந்த உலகத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவும், அது மற்றும் இல்லாமல் ஒரு நைட்டில், அதாவது நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், இதை பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் கேள்விகள் கேட்போம், நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு நைட்டில் அந்த நாளைக்குள்ளே எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து அவங்க அதை பற்றியான கான்செப்ட்ஸை படிக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ வந்து எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தை பற்றி கொஞ்சமாவது அறிஞ்சிருக்கணும், ஆரம்ப கட்டமாவது அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கல்வியில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்ம வந்து ஒரு ஏதோ நமக்கு வந்து பேசிக்காக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்யூச்சரில் நாம் வந்து ஆரம்பத்தில் சயின்ஸ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே படிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நிறைய படிக்கிறது எதுக்குமே வந்து வேலைக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி எக்ஸாம்ஸை வந்து முதல் முதல்ல இன்வென்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சியன் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பழங்கால சைனா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குளோபலி ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பீரியல் ரிவ்யூ, அதாவது ஒரு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி அவங்க எவ்வளோ தூரம் அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தடவை அவங்க எவ்வளோ அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டாப்ளிஸ்ட், எப்போ வந்து இது எக்ஸ்டாப்ளிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 605 AD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா சுய் டைனஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுய் ஆட்சியில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சைனாவில் எதுக்காக கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தோம். இது எதை வந்து எதுக்காக முக்கியமான காரணம் என்ன, இங்கே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கொண்டு வராது. கவர்மெண்ட் வந்து அவங்க வேலைக்கு வச்சுருக்கவங்க நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு வேலைக்காகவும் அவங்க வந்து அதை சம்மந்தப்பட்டதை வந்து அறிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வந்து அந்த குயிங் டைனஸ்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மெத்தடை வந்து 1300 இயர்ஸ் அதாவது 1300 வருடங்களுக்கு பிறகு 1905 வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சிஸ்டம் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை வந்து அவங்களுடைய மெஜஸ்டி சிவில் சர்வீஸ்க்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எப்போனா 1806 வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து லேட்டர் எல்லா எஜுகேஷன் கல்விக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சிஸ்டமாக இருந்திருக்கு. ஸோ இங்கிலாந்து அடாப்ட் பண்ணது, அதன் பிறகு இதை வந்து லேர்னிங் சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவ இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையான கல்வி வர்றதுக்கான வாய்ப்பாகவும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மையமாக வச்சு தான் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ஸினுடைய கான்செப்டை வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பு சைனாவில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான காரணமாக அந்த அதாவது இந்த கவர்மெண்ட் வேலைக்கு, அந்த அரசினுடைய வேலைக்கு, அதாவது ஒவ்வொரு இப்போ இருக்கிற மாதிரி அப்பவும் வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட் கொடுத்து இதை நீங்கள் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அறிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள் மூலமாக பதில் வந்திருக்கு. இது எதன் மூலமாக யார் வந்து இதனுடைய கேள்விகளை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஹென் அப்படிங்கிற நாட்டினுடைய எம்பரர் ஜாங் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து அவருடைய பார்வைக்கு கீழே தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இதை வந்து யார் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச நபர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துக்கலாம். இவர் தான் மாணவர்கள் ஆர்வத்தினுடையும் கோபத்தோடையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ இவருடைய பேர் தான் ஹென்ரி ஃபிஸ்டல். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 20 November 1913 பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 18 March 2008 தான் பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எதை வந்து அவர் நடத்திருக்கார் அப்படின்னா, நியர் ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போத் ஜெவிஸ் ஸ்டடிஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் இந்தியனா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் ஸ்டடிஸ்லையும் இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ரொம்பவே முக்கியமான நபராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ கடைசியாக நம்மளுடைய கேள்விகளுக்கான பதிலை மறுபடியும் ஒருத்தரை ரீவைண்ட் பண்ணிக்கிறோம். முதல் முதல்ல எக்ஸாம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரி ஆன்சியன் சைனா. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 605 AD சுய் டைனஸ்டியில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் போஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்காக, வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. இந்த எக்ஸாம்ஸை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் தான் ஹென்ரி ஃபிஸ்டல், ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்வென்ட் எக்ஸாம். ஆனால் எங்கே வந்து இது முதல் முதல்ல பெர்ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.